So if we need to video birth, we will talk about the 11th standard general math. Exercise 5.1 binomial theorem. E-roof theorem. E-roof theorem is question number 9. Ella nigel mulu n ekrum 9 power n plus 1 minus 8 n minus 1 by 64 ena E-roof theorem payanpaduthi nirupanga. So binomial theorem use panni we are going to prove that for all n, for all positive integers, this one is divisible by 64. 64 ala divide aagum appingara nam prove pannom. So namakku binomial theorem, that is e-roof theorem appingirathu namakku enna theriyum, 1 plus x whole power n equal to nc 0 x power 0 adukapra element appadi direct ah irukalam nc 1 x power 1 nc 2 x by x plus etc. இந்த 1 வரப்ப இந்த மாதிரி x plus a over power இருந்தா அது நம்ம வேறு இருக்கும் etc. இந்த லாஸ்ட் என்ன வரும், nc n x power n, இதுக்கு ப்ரீவியஸா nc n minus 1 x power n minus 1 சொல்லி we know the binomial theorem. இப்ப நமக்கு x அப்படிங்கிறதுல 8 னு போடும். So put x equal to 8. So that you have got right 1 plus 8 whole power n. So nc is 0. Then x number 10 is 8. Yeah. So 8 power 0. Then nc 1 8 power 1. Then nc 2 8 over 2 plus etc. Last plus nc n minus 1. Nc n minus 1. 8 power n minus 1. Then nc n 8 power n. X in the rest of 8 is this. So anywhere x was there, that is up to 8. So this equal to nc 0 in a 1. 8 power 0 is 1. So plus nc 8 into nc 1 into 8 into then nc 2 8 square nc 2 8 square, 8 square is nothing but 64, that is 8 square in appearance. Then the last one is appearance nc n minus 1 8 over n minus 1 nc n is nothing but 1 after that is 8 over n appearance number. இது இது என்னது நமக்கு 9 பவர் n. இப்போ இந்த 9 பவர் n அப்படியே இருக்க இந்த பிளஸ் 1 இந்த சைடு பண்றதுனா மைனஸ் 1, இதை இந்த சைடு பண்றதுனா மைனஸ் 8 மைனஸ் 8 n. nc 1 is nothing but n. Then minus 1 this is equal to இந்த மேல என்ன இருக்கு nc 2 8 square then plus etc. nc n minus 1 8 power n minus 1 இந்த 8 power n இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா we want to take 8 square common. ஏன்னா 8 square is 64 இல்லையா, 64 ஆல divide ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த இடத்துல 64 into something. When you write a number 64 into something, we know that it is divisible by 64. 64 ஆல் வகுபடும் அப்படிங்கிறது தெரியும். So, in this case, 8 square is the same as we have to do the same thing. So, in this case, 8 square is the same. So, what do we do? We are multiplying and dividing by 8 square. 8 square is multiply and divide. So, if we do the same thing, we will multiply and divide by. So, 8 power n, 8 square by 8 square. So, the terms are unaltered. அப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இப்போ எயிட் ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன் அப்போ உள்ள என்ன இருக்கும் என்சி டூ தென் ப்ளஸ் எட்டு இதில் எயிட் ஸ்கொயர் எடுத்துருச்சு மீதி இருக்கிறது இங்கே என்ன இருக்குது இப்போ என்சி என் மைனஸ் ஒன் ஸோ என்சி என் மைனஸ் ஒன் எயிட் பவர் என் மைனஸ் ஒன் இந்த எயிட் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம் இந்த எயிட் ஸ்கொயர் நியூமரல் பர்பஸ் என்ன ஆகும் மைனஸ் 2 அப்படின்னு ஆகிடும். Then plus இந்த 8 square எடுத்துட்டோம். So இங்க 8 power n இது மேல போறது என்ன ஆயிடும் minus 9 இல்லையா.
அப்போ இங்கே போய் நம்ம என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் த்ரீ அப்படின்னு டோட்டலாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ரைட்டு சார், மைனஸ் த்ரீ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எயிட் ஸ்கொயர்னு வந்துச்சுல்ல, அப்போ எயிட் ஸ்கொயர்னு வரப்போ என்ன வரும், 64. ஸோ 64 இன்டூ சம்திங், தட் மீன்ஸ் இட் இஸ் டிவிசிபிள் பை, இட் இஸ் டிவிசிபிள் பை 64. ஏன்னா 64 இந்த சம்திங் அப்படின்னு வந்தாலே இந்த டேர்ம் வந்து அப்படியே இந்த 64 டிவைட் ஆகும். அதாவது நம்ம எழுதிருக்கேன் எல்லா மீன் முடிக்கணும் 64 வகுபடும். அந்த கொஸ்டின்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே எழுதணும், எழுதிட்டு இது 64 வகுபடும் அப்படின்னு எழுதணும். பட் நமக்கு வந்து டேர்ம்ஸ் வந்து இந்த மாதிரி வேணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், என் அப்படிங்கிறதுல என் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம n-1 மைனஸ் 8 பிராக்கெட் என்னுக்கு பதிலாக என் பிளஸ் 1 தென் மைனஸ் 1 ஈக்குவல் டு இந்த ஆர்க்கு அப்படியே எழுதி கண்டிப்பாக இந்த ஸ்டெப் எழுதணும், எல்லா மிகை மொழியனுக்கும் 64 வகுப்படும். இது அப்படியே எழுதி 64 வகுப்படும் அப்படிங்கிற ஸ்டெப்பை நம்ம எழுதிக்கணும். நான் எழுதல அந்த ஸ்டெப் எடுத்து எழுதிக்கணும். அப்போ இந்த இடத்துல 9 என் பிளஸ் 1 இந்த மைனஸ் 8 ஒரு மைனஸ் 8 ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் 1 அப்படின்னு ஒரு மைனஸ் 9 ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் அப்படி இருக்கும். இது என்பது எல்லா மிகை மொழி எண் எண்ணிற்கும் 64 வகுப்படும். தட் இஸ் ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர் எண் இட் இஸ் டிவிசிபிள் பை 64 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஓபி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கொஸ்டின் 10 வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.